Hello friends, hello everybody. In this video, we will make a tasty and sweet sweet. Let's see how we can make it. Stove பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ வெறும் கடாயில நான் வந்து அவல் சேர்த்துக்க போறேன் நான் எடுத்துக்கிற அவல் வந்து கெட்டி அவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கேன் நீங்க எந்த கப்ல அவல் எடுக்கறீங்களோ அதே கப்ல மத்த பொருள் எல்லாம் அளந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அவளுடைய கலர் வந்து மாற கூடாது ஆனா கொஞ்சம் வறுபடணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு प्लेटல மாத்திக்கிறேன் சூடு நல்லா ஆறட்டும் அவல் நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு ரவை மாதிரி நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பாருங்க फ्रेंड्स கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அவல வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன் நெய் நல்லா சூடு ஏறனதும் முந்திரி கொஞ்சம் எடுத்துக்க அத சேர்த்துக்கறேன் முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கறேன் நெய்ல இந்த மாதிரி திராட்சை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு प्लेटல எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை எடுத்ததுக்கு அப்புறமா இதே கடாயில பொடி பண்ணி வச்சிருக்கறேன் அவல சேர்த்துக்கறேன் ஸ்டவ் வந்து லோ फ्लेம்ல வெச்சுโกங்க லோ फ्लेம்ல வெச்சிட்டே நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அவல நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு प्लेटக்கு மாத்திக்க போறேன் இப்போ இதே கடாயில ஸ்டவ் ஆஃப் பண்ணாம நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் அவல் வந்து கொஞ்ச நாளா வெந்து வரணும் அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் ஃபுட் கலர் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்க போறேன் ஸ்டவ்வை வந்து லோ फ्लेம்ல வெச்சுโกங்க ஏன்னா உருண்டை இல்லாம நம்ம mix பண்ணனும் கை விடாம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உருண்டை இல்லாம வரும் பாருங்க 1 கப் அவலுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் ஆனா பாருங்க ஃபுல்லா தண்ணி எல்லாமே dry ஆயிடுச்சு அவல் வேக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் குறஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து cook பண்ணனும் அதனால ஸ்டவ் மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு cook பண்ணிக்கலாம் 4 நிமிஷம் அவல சேர்த்து நல்லா cook பண்ணிக்கிட்டேன் இப்போ அவல் வந்து நல்லா வெந்து வந்திருச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கறேன் நீங்க கொஞ்சம் ஸ்வீட் லைட்டா தான் சாப்பிடுவீங்க நினைச்சீங்கனா 3/4 கப் எடுத்துக்கோங்க ஆனா 1 கப் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது கரெக்டா இருக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் சக்கரை சேர்த்து சக்கரை நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கறேன் கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து mix பண்ணிக்க போறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா சூப்பரா அவல் கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எப்பவுமே நம்ம ரவை வச்சு மட்டும் தான் கேசரி செஞ்சிட்டு இருப்போம் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ஹெல்தியா அவல வச்சு நீங்க கேசரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாவும் சூப்பராவும் இருக்கும் வாயில வச்சதுமே கரஞ்சி போக கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான கேசரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது போல நீங்களும் உங்களுடைய வீட்ல அவல் கேசரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய वीडियोस பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू